ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உக்கானின்னு சொல்லுவாங்க தெலுங்கில். இதை வந்துட்டு நம்ம பொரி உப்மா எப்படி பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அண்ட் தக்காளி. அண்ட் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா ஒமிட் பண்ணிக்கலாம். அண்ட் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அண்ட் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அண்ட் கேரட்டும் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இல்லாமலும் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே வந்து அந்த பொரி உப்புமா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் புதினா கொத்தமல்லி கார்னிஷிங்காக வச்சுருக்கேன். அண்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் உளுந்து, இது வந்து கடுகு தாளிக்கிறதுக்கு. அண்ட் நம்ம பொரி அப்புறம் தண்ணி, இவ்வளோ தாங்க. எல்லாமே நம்ம வீட்டில் எப்பயும் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு பொரிஞ்சதும் நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காகவும் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், ஜீரணமாகறதுக்காகவும் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஆயில் சேர்க்குற எல்லா ஃபுட்ஸ்லையும் சீரகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இப்போது வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அண்ட் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கேரட் ஆட் பண்ணுறதா இருந்தால் வெங்காயத்தோடவே ஆட் பண்ணிவிடுங்க, ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கேரட் வந்து குக் ஆகும். அதுக்காக இப்போது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நான் பாதி தான் வதக்கியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் குட்டியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இந்த பானிபூரி சாப்பிட்ற ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக. அண்ட் இப்போ வெட்டி வச்சுட்டு தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது மஞ்சள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். அண்ட் உப்பும் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயமும் ரெண்டுமே வதங்கட்டும். இப்போது நம்ம பொரியை வந்து தண்ணியில் போட்டு ஒரு மாதிரி அலசி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மாதிரி அலசி நம்ம எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கதடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கிளறி விடலாம். அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் மொத்தமும் அந்த பொரியில் இறங்குறதுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம், ரொம்ப நேரம் குக் ஆகணும், வேகணும், வதக்கணுன்ற அவசியமே இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த பொரியை ஆட் பண்ணிட்டாலே அதோட டிஷ் வந்து ஆல்மோஸ்ட் டன் ஸ்டேஜ்க்கு வந்துடும். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ கார்னிஷிங்காக மேலே வந்து நான் புதினா கொத்தமல்லி நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவ்வளோதாங்க, நீங்கள் பொரி ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கினீங்கனாலே டிஷ் ஆல்மோஸ்ட் ஓவர். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், இவ்வளோதான். இப்போ இது வந்து ரெடி டு சர்வ் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவோட நான் திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.